தமிழ் சாராட்டு கேஜிஷனோட சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2019 தேர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிவியில் நியூஸ் 18ல கூட ஒரு செய்தி வந்து போயிட்டு இருந்தது. சமூக வலைதளங்களும் இது பற்றி பரபரப்பாக வந்து 2 நாட்களாக வந்து செய்தி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம், இந்த தேர்வு வந்து உண்மையிலே ரத்து ஆகுமோ, எந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை, அதாவது சப் இன்ஸ்பெக்டரோட தேர்வில் முறைகேடு நடந்ததாக இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்து, அந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒரு கமிட்டி அமைக்க சொன்னாங்க. அந்த கமிட்டி மூலமா பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வில் வந்து முறைகேடு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, ஃபைனல் ரிசல்ட்டு, ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் இன்னும் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புது அரசாங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்தது. ஸோ இந்த தேர்தல் சமயத்தில் வந்து கொரோனாவும் வந்தது. தேர்தலில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வின் பண்ணி இப்போ வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து தேர்தல் சமயத்தில் வந்து என்ன பரப்புரையை வந்து மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது போன்ற டிஎன்பிசி, பிஜிடிஆர்பி அல்லது காவலர் தேர்வு, ஸோ இது மாதிரி நிறைய தேர்வுகள் வந்து முறைகேடு நடந்ததாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து அதை வந்து முறைப்படி நாங்கள் விசாரிப்போம், அப்போ அதேமாதிரி நேர்மையாக வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பரப்புரையில் வந்து வாக்குறுதிகளை அவர் வந்து கொடுத்துருந்தார், ரைட்டா? ஸோ இப்போ வந்து வின் பண்ணி ஆட்சியில் வந்து வந்துட்டார், முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இந்த சூழ்நிலையில் டிஎன்யுஎஸ்ஆர்பியில் வந்து தேர்வில் வந்து முறைகேடு நடந்தது மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் மூலியமாக வந்து முக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து, முதலமைச்சரை நேரில் சந்தித்து இதுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வை வந்து ரத்து பண்ணணும், இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோல் நம்பர் வந்து தொடர்ச்சியாக வருது இல்லையா. ஸோ இதை வந்து கொடுத்து இந்த லிஸ்ட்டை கொடுத்து இந்த தேர்வை ரத்து பண்ணணும், இதுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு வந்து மறுபடியும் வந்து புதிய விசாரணை கமிஷன் வந்து அமைக்கணும், அதுவும் சிபிஐ விசாரணையே வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை நேரில் போயிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா முக ஸ்டாலின் அவர்களும் வந்து இதுக்கு சரியான விசாரணை நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஸோ இப்போ என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு வந்துருச்சு, அதாவது ஃபைனல் ரிசல்ட்டே கொடுத்துட்டாங்க, இன்டர்வியூ முடிஞ்சுது. இப்போ செலெக்ஷன் ஆகினவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு, என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா ஒரு வழக்கு இருந்தது, அந்த வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது நிற்கல. ஆக்சுவலாக வந்து தேர்வுகளில் முறைகேடு நடக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றவர்களோட பார்வைக்கும் பார்த்திங்கன்னா இதில் முறைகேடு நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ரோல் நம்பரை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்த மாதிரி வந்து அந்த டோட்டல் பாலும் கெட்டு போச்சுன்ற மாதிரி, அதாவது அந்த முறைகேடில் ஈடுபட்டவர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் நேர்மையாக படித்து 2-3 வருடங்களாக கஷ்டப்பட்டு அந்த வேலை தான் வந்து நான் அவங்களுடைய ட்ரீமாக இருந்து செலெக்ஷன் ஆகின எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி தான் இது. நிச்சயமாக வந்து இதை ரத்து பண்ணாங்கன்னா நிறைய பேரோட லைஃப் பாதிக்கும், நிறைய பேர் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகும். ஏன்னா நேர்மையாக படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதில் அந்த முறைகேடில் ஈடுபட்டவங்க தான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பாசிபிலிட்டியை இப்படி வேணால் பண்ணலாம். என்ன அப்படின்னா முறைகேடில் ஈடுபட்டவங்க அந்த தொடர்ச்சியாக நம்பர்களை மட்டும் தனியாக விசாரித்து அவர்களை மட்டும் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கவங்க வந்து போஸ்ட்டு கொடுக்கலாம். பட் வந்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து போலீஸ் வந்து அந்த விசாரணை கமிஷனில் கொடுத்த அறிக்கை வந்து அது தப்பு நடக்கலன்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. பட் இவங்க மறுபடியும் ஒரு புதுசாக வந்து ஒரு விசாரணை கமிஷன் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த விசாரணை கமிட்டி மூலிமா வந்து தேர்வில் முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து தேர்வை ரத்து தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் அமைச்சதுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து போலீஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், எல்லாம் பெரிய அதிகாரிகள் எல்லாமே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நியமனம் செய்வாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ இவர்கள் அமைக்கக்கூடிய விசாரணை இவ்வளோ வந்து இந்த தேர்வில் முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்படும். பட் இருந்தாலும் கூட வந்து நிறைய பேர் லைஃப் வந்து இது பாதிக்கும் என்பதால் தவறு செய்தவர்களை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இந்த தேர்வு வந்து ரத்தாகுமா இல்லை என்ன நடக்கும் அப்படின்றது இந்த கொரோனாவோட பேண்டமிக் முடிஞ்சதை
பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. இதை பற்றி அவங்க திங்க் பண்ணவே இல்லை. பட் இவங்க வந்து டிவிலையும் பேப்பர்லேயும் வந்து தில்முள்ள நடக்குது இந்த மாதிரி சொல்லி வந்து 1 or 2 marks வந்து கட் ஆஃப் இழந்தவர்கள் வந்து தேர்வில் முறைகள் என்னதுன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. மீடியாக்கள் வந்து இந்த செய்தி வந்து பரப்பிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து முடிஞ்ச மாதிரி தெரியல. இப்போ ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி கோர்ட்டு கேஸோட முடிஞ்ச மாதிரி இல்லை, மறுபடியும் வந்து இது வந்து தொடருதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ கொரோனா முடிஞ்சதான் நமக்கு வந்து இந்த தேர்வு வந்து ரத்தாகுமா இல்லையான்றது நமக்கு தெரியும். பட் என்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா, தவறு செய்தவர்களை மட்டும் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பணி வாய்ப்பு வந்து வழங்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இது நிறைய பேர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க. நிறைய வருடங்கள் வந்து கடந்துருச்சு, நிறைய வழக்குகளை தாண்டி வந்து இப்போ வந்து வின் பண்ணி ஃபைனல் செலெக்ஷனில் வந்து முடிச்சிருக்காங்க. ரைட்டாக ஃபைனல் கட் ஆஃபே வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.